بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين، أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருடைய கருணையும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா செயல்களையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகளையிட்டும் எல்லா முசீபத்துக்களையிட்டும் எல்லா மனச்சஞ்சலங்கள் கவலைகள் கடுமையான நோய்களையிட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து நல்லடி புரிவானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 80வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் யூதர்களிடத்தில் இருந்த ஒரு பொய் வாதத்தை அல்லாஹ் இங்கே தகடுபடியாக ஆக்குகிறான். யூதர்களிடத்தில் ஒரு பொய் பிரச்சாரம் இடத்தில் இருந்தது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய வேதம்தான், எங்களுடைய மார்க்கம்தான் கியாமத்து வரையிலும் இருக்கும். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அதே போன்று நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொள்ளவில்லை. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கியாமத்து வரையிலும் எங்களுடைய மார்க்கம்தான் இருக்கும், நாங்கள் தான் சொர்க்கம் போவோம், சொர்க்கத்தில் நாங்கள் தான் இருப்போம் என்பது மாத்திரமல்ல, அப்படி நரகத்திற்கு நாங்கள் போனாலும் கூட அல்லாஹ் எங்களை 7 நாட்கள் தான் போடுவான். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள் தான் போடுவான். ஏன்னா உலகத்தினுடைய மொத்த காலம் வந்து 7000, அதில் 1000 வருஷத்துக்கு 1 நாள், ஆகவே 7000த்துக்கு 7 நாள் தான் எங்களை நரகத்தில் போடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவோம். அப்படி நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், எங்களில் சில பேர் இந்த காளை மாட்டு கன்றை வணங்கினார்களே, 40 நாள் வணங்கினாங்களே, அந்த 40 நாள் மட்டும் அல்லாஹ் எங்கள் நரகத்தில் போட்டுட்டு எங்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான் என்று ஒரு பொய்யான வாதத்தை அவர்கள் பரப்பி வந்தார்கள். அதைத்தான் இந்த 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், லன் தமஸ்ஸ நன்னாரு இல்லா ஐயாமம் மாதுதா, எங்களை நரகம் குறிப்பிட்ட நாட்களை தவிர எங்களை நரகம் தீண்டாது. அல்லாஹ் சொன்னா, அப்படியே நீங்க கேளுங்க, அத்தகதுத்தும் இந்தந்தாய் அகுதன், அப்படி எங்களுக்கு கொஞ்ச காலம் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் அப்படிங்கிற ஏதாவது ஒப்பந்தம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வாங்கியிருக்கிறீர்களா, ஏதாவது எழுதி வாங்கியிருக்கீங்களா, அல்லது உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணியிருக்கா கேட்டுட்டு அல்லாஹ் அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்ற மாதிரி ஃபலை யுஹ்லி ஃபல்லாஹு அஹுதஹு, அல்லாஹ் அவருடைய அந்த ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். நீங்கள் ஏதாவது வாங்கியிருந்தா சொல்லுங்க, அப்படி இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அது அல்லாமல் அந்த கூலூனாலந்தாயும் ஆலா தாளமும், நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஏன் ஏற்றுக்கிட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான். இப்படிப்பட்டவங்க நீங்கள் இப்படி சொல்கிற உங்களுக்கெல்லாம் சொர்க்கமாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், பலா, ஆம், உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, மண் கசப செய்யத்தன், பாவத்தை செய்து வஹாத்தத்து பிஹி ஹதியத்துஹு, பாவமே அவர்களை சூழ்ந்து கொண்டது, அப்படிப்பட்டவர்கள் பௌலாய்க்கு அஸ்ஹாபுன்னா, அவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க, ஹும்ஃபியா காலிதுன், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தை சிந்திக்கணும். பாவம் செய்கிறது ஒரு விஷயம், விபச்சாரம் செய்கிறது ஒரு பெரிய பாவம், இது பாவத்தை செய்கிறது. ஒரு மனிதன் பாவமே வாழ்க்கையால் ஆகிறது என்று சொன்னால், ஒரு மாற்று மத பிள்ளையை போய் கல்யாணம் பண்ணிடுறோம்,
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முஸ்லீம் அல்லாத ஒரு மாற்று மத பெண்ணை ஒரு மனிதன் திருமணம் செய்தான் என்று சொன்னால் அவன் வாழ்வு முழுவதும் விபச்சாரம் தான். விபச்சாரம் செய்யறது ஒரு பாவம், ஆனால் ஒரு மாற்று மத ஒரு பெண்ணை அவன் திருமணம் முடித்து ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கை அனைத்தது தான் விபச்சார வாழ்க்கை தான். இவன் பாவம் செய்யல, பாவமே அவனை சூழ்ந்துருச்சு. அது மாதிரி சாராயம் குடிக்கிறது, அதே போன்று கம்பு என்று மது குடிக்கிறது ஒரு பாவம். ஒரு மனிதன் சாராய கடையே வச்சிருக்கிறான், இவன் பாவம் செய்யல, பாவமே அவனை சூழ்ந்துருச்சு. அதே போன்று வட்டி ஒரு மனிதன் வாங்குகிறான், வட்டிக்கு வாங்குகிறான், வட்டியே அவனுடைய தொழிலாக ஒரு மனிதன் இருந்தது என்று சொன்னால், அதை விட்டு வெளியே வரலன்னு சொன்னா அது பாவமே அவனை சூழ்ந்துருச்சு. ஏதோ ஒரு நாள் வாங்கினா இது பாவம் செய்யறதுன்னு வச்சுக்கோங்க, அதே அவனுக்கு தொழில், வேற என்ன தொழில் இல்லை, வட்டி கொடுறதா அவனுக்கு தொழிலாக இருந்தது என்று சொன்னால் அவனுடைய பாருங்க, அவன் வாழ்க்கையில பாவமே அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது. இதைத்தான் நல்லா சொல்லுகிறான். யூதர்கள் பாவம் செய்யறது ஒரு விஷயம், பாவம் செய்யறது ஒரு விஷயம், ஆனால் பாவமே அவனுடைய வாழ்க்கையா ஆகி போய்விட்டது. இவர்களுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கமா கிடைக்கும், உங்கள் நரகவாதிகள். ஆனால் நல்லமல் செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு வாமினு சாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்வார்களோ இவர்கள் சொர்க்கவாதிகள், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆகவே பாவம் செய்வதை விட்டும் அந்த பாவமே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து போகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த சோனபதியிலே அல்லாஹ் நமக்கு நுழைவதற்கான வாய்ப்புகளை வசதிகளை அதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் முடிவானாக. ஆமீன் வாஹிர்த அவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربي بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين.